இவராக எப்போ கூப்பிடுவாரு எப்போ திட்டுவார் இல்லை இவரை வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாரோங்கிற பயத்தில் இவர் உட்காந்துட்டுருக்கு அந்த எம்டி ஆஃப் த கம்பெனி வந்து அந்த யூனிஃபார்மில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தார் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு அடுத்த நாள் அத்தனை பேரும் நூற்றம்பது பேரும் யூனிஃபார்மோட ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க ஏன் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோன்னா ஏன் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அது அந்த தொழில் நடந்துட்டுருக்கு நல்லா பேர் போன ஒரு நிறுவனம் அந்த பர்டிகுலர் தொழிலில் அன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவர் இந்த மினிமம் லைட்ஸ் ஆன் பண்ணுறதையும் ஏசி ஆன் பண்ணுறதையும் மறந்துட்டார் வெளியே வந்தவர் இவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் பார்த்துட்டு நேராக அந்த ஏசி சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு போனார் அவரையாவே எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமும் நாங்கள் மூணு நாலு வருஷம் அதே இடத்துல இருந்தோம் கடைசி வரைக்கும் அவர் அந்த டாப்பிக்கை பற்றி பேசவே இல்லை வணிக பேச்சு நேயர்களுக்கு வணக்கம் முதல்லையே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் பேசியிருந்தோம் இப்போது இது அது அந்த லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் பட் இதுவும் நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் மீனிங் நான் பர்சனலாக என் கண்ணு முன்னாடி நடந்த நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உதாரணத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்பயும் போல் நம்ம எந்த நிறுவனமும் அவங்க பேரெல்லாம் வேண்டாம் பட் என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிறுவனம் ரொம்ப வருஷமாக அது அந்த தொழில் நடந்துட்டுருக்கு நல்லா பேர் போன ஒரு நிறுவனம் அந்த பர்டிகுலர் தொழிலில் நம்ம ஊரில் தான் தமிழ்நாட்டில் தான் வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஜென்ரேஷன் லீடர் வந்து அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறார் அவர் வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு இங்கே வர்றாரு வந்துட்டு புதுசாகப்பை தான் வந்து ஆரம்பிக்கிறார் அவர் பயங்கர யங் அட் த சேம் டைம் வெரி வெரி டைனமிக் ஒரு லீடர் நான் பார்த்ததில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்து பார்த்திங்கனாக்கா முந்தைய அந்த காலத்தில் மதுரை சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க டிவிஎஸ் பஸ் ஓட்டும் போது அவங்க பஸ்ஸு வர்றதை பார்த்து நம்ம வாட்சில் டைம் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க டைமிங் அப்படின்னு அந்த உதாரணம் இவருக்கும் பொருந்துங்க நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன் அவர் ஆஃபீஸ் டோரை திறந்து உள்ளே அவர் கேபனுக்குள்ளே என்ட்ரு நம்ம வாட்சில் நைன் ஓ கிளாக்னு செட் பண்ணி வச்சுக்கலாம் வாட்சில் டைம் வேறு மாதிரி காட்டுச்சுன்னா வாட்ச் தான் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் தப்பா தப்பான டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறவர் பஞ்சுவாலிட்டி மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் அந்த ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருப்பார் இவர் ஒம்பது மணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதுனால ஒரு அவர் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் ரூமில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அவர் மினிமம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சு ஏசியை ஆன் பண்ணி விட்டுருவார் ஏசி சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூமுக்கு வெளியே ஒரு காமனாக டாய்லெட் இருக்கிற இடத்துல இருக்கும் எங்களுக்கும் நான் ஒரு வேறு தொழிலில் இருக்கும்போது எங்களுக்கும் அங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் கொடுத்துருந்தாங்க நான் அங்கே உட்காந்துட்ருக்கேன் அன்னைக்கு இவர் வந்து அவரோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எங்கள் கூட பேசிட்டு நின்றுட்டுருக்கார் அன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவர் இந்த மினிமம் லைட்ஸ் ஆன் பண்ணுறதையும் ஏசி ஆன் பண்ணுறதையும் மறந்துட்டார் பட் மணி ஒம்பதாயிருச்சு லிஃப்ட்டு திறக்குது இவர் வெளியே வந்த உடனே ஆஃபீஸ் பாய் வந்து லிட்ரலாக நடுங்க ஆரம்பிச்சிட்டார் ஐயோ நான் லைட்டு போடல ஏசி ஆன் பண்ணல சார் வந்துட்டார் அப்படின்னு எங்கிட்டையும் என் நண்பர் என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிட்டார் அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்குது நாங்கள் கண் கூட அதை பார்க்குறோம் அவர் வந்தவர் அந்த மேனேஜிங் டைரக்டர் நேராக கதவை திறந்து உள்ளே போனார் உள்ளே போன ஃபியூ செகண்ட்ஸில் கதவை திறக்கிற சத்தம் கேட்டது கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே இவருக்கு ஏசியிலே வேர்க்க ஆரம்பிக்குது வெளியே வந்தவர் இவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு பார்த்துட்டு நேராக அந்த ஏசி சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு போனார் அவர் சுவிட்ச் ஆன் பண்ணார் நேராக வந்து அவர் ரூமுக்குள்ளே போயிட்டார் அவர் ரூமுக்குள்ள போகும்போது இவர் இந்த ஆஃபீஸ் பாய் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கல நேராக உள்ளே போயிட்டார் போயிட்டு ஏறக்குறைய அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தார் அந்த எம்டி அது வரைக்கும் இவர் ஆஃபீஸ் பாயை எதுக்குமே கூப்பிடல இவராக எப்போ கூப்பிடுவார் எப்போ திட்டுவார் இல்லை இவரை வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாரோங்கிற பயத்தில் இவர் உட்கார்ந்துட்டுருக்கார் ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு எந்திரிச்சார் வெளியே வந்து இப்படியே அவர் ஆஃபீஸ் பை வர்றத ஒரு பார்வை பார்த்தார் கிளம்பி போயிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் பாய் பார்த்தீங்கனாக்கா ஒரு வாரம் பெரிய நடுக்கத்துலேயே இருந்தார் ஆனால் அடுத்த நாள்லாம் அவர் பாட்டுக்கு வந்தார் இவர் வளர்க்கும் போல் கரெக்டாக எல்லாம் ஆன் பண்ணி வச்சார் போனார் வேலை செஞ்சார் இவரை கூப்பிட்டு இந்த பேப்பரை அங்கே கொடுங்க அந்த பேப்பரை இங்கே கொடுங்க அது கொண்டு வாங்க எல்லா வேலையும் சொன்னார் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இந்த ஏசி ஆன் பண்ணாத விஷயத்தை பற்றியோ லைட் போட்டு வைக்காத விஷயத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமும் நாங்கள் மூணு நாலு வருஷம் அதே இடத்துல இருந்தோம் கடைசி வரைக்கும் அவர் அந்த டாப்பிக்கை பற்றி பேசவே இல்லை ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த ஆஃபீஸ் பாய் அந்த லைட் ஆன் பண்ணி வைக்கவோ ஏசி ஆன் பண்ணி வைக்கவோ மறந்ததே கிடையாது மிஸ் பண்ணதே கிடையாதுங்க ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் பார்த்தேன் இது மட்டும் இல்லை இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயமும் நடந்தது அதே எம்டி மூலமாக இந்த எம்டிக்கு இன்னொரு ஆஃபீஸும் இன்னொரு பிஸ்னஸும் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து முதல்ல யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது இவர் வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறத எதுக்கு கொண்டு வந்தாருனாக்கா மேபி நம்ம ஸ்கூலில் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஏன் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோன்னா என் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காரணத்துக்காகவும் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அந்த நூற்றம்பது பேரையும் கூப்பிட்டு வச்சு என்ன கலர் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு மெஜாரிட்டி என்ன கலர் டிசைன் பண்ணாங்களோ அந்த கலரை நல்ல குட் குவாலிட்டி ஃபேப்ரிக் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச டெய்லர்கிட்ட அப்போ வந்து நான் சொல்கிற காலகட்டங்களில் ரெடிமேட் இதெல்லாம் வந்து அவ்வளவு பரிச்சயம் கிடையாதுங்க நம்ம ஊரில் எல்லாமே நம்மெல்லாம் வந்து இந்த டெய்லர்கிட்ட தான் பேண்ட்டு ஷர்ட்டை இல்லை லேடிஸ் வந்து சுடிதார் எல்லாம் தச்சு போடுற ஒரு பழக்கம் இருந்த காலகட்டம் அது தொண்ணூறுகளில் ஸோ இவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச டெய்லர் கிட்ட நீங்கள் தச்சுக்கோங்க அந்த தையலுக்கு அந்த டெய்லர் சார்ஜஸ் எவ்வளவோ டெய்லரிங் சார்ஜஸ் எவ்வளவோ அது வந்து நீங்கள் பில்லை கொடுத்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் தேதி இந்த மாதத்துலேருந்து எல்லோரும் இந்த யூனிஃபார்மோடு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லியிருந்தார் ஆனால் யாருமே அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல எல்லோரும் அந்த துணியை வாங்கிக்கிட்டாங்க பட் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றம்பது பேரில் ஒரு பதினஞ்சு பேரோ இருபது பேரோடு தான் அந்த யூனிஃபார்மோடு வந்தாங்க மீது யாருமே அந்த மெட்டீரியலை கொடுத்து தச்சும் வாங்கல சில பேர் தச்சு வாங்கியிருந்தாலும் அதை போட்டுட்டு வரல இவர் வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாள் அவர் மேனேஜர்ஸ் மூலமாக இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தாரு யாரும் கேட்கல ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அவர் அந்த எம்டி ஆஃப் த கம்பெனி வந்து அந்த யூனிஃபார்மில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தார் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு அடுத்த நாள் அத்தனை பேரும் நூற்றம்பது பேரும் யூனிஃபார்மோட ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க இருந்து அந்த நிறுவனம் இருந்த வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு அவர் எம்டியாக இருந்த வரைக்கும் அந்த யூனிஃபார்ம்லேயே தான் வந்துட்டு போயிட்டுருந்தாருங்க கம்பெனிக்கு மட்டும் இல்லை வெளியே அவரோட பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலும் இருந்து டைரெக்டாக போகிறதா இருந்தால் ட்ரெஸ் மாற்றாமல் அதே யூனிஃபார்மோடு தான் போயிட்டு இருந்தாருங்க பல நேரங்களில் நீங்கள் பப்ளிக்கில் அவரை வந்து அந்த யூனிஃபார்மோடு பார்க்க முடியும் அதாவது நம்ம சொல்லி செய்ய வைக்கிறது இல்லை லீடர்ஷிப்ங்கிறது நம்ம ஒரு உதாரணமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சி நான் உங்ககிட்ட ப இருந்துக்கிறேன் ஸோ லீடர்ஷிப்ங்கிறது வந்து சுட் பி பை ஆக்ட் நாட் பை சேயிங் சம்திங் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஓன்லி அதர்ஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறது தான் இதிலருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ